வெல்கம் டு நிலோஃபர் கிச்சன். இன்று அகர் அகர் என்னும் கடல் பாசி காய் செய்தேன். நீங்கள் பார்த்து நீங்களும் செய்யுங்கள். இதை ஓபன் பண்ணி தண்ணீரில் போட வேண்டும். போட்டு நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளவும். இதை நன்றாக கழுவி தண்ணீரை பிழிந்துவிட்டு ஒரு சிறு பவுலில் மாற்றிக்கொள்ளவும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கப் தண்ணீர் விடவும். இதை அதில் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். பால் ஒரு லிட்டர் காய்ச்சி ஆற வைத்துக் கொள்ளவும். அக்காவிதை ஒரு ஸ்பூன் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைத்துக் கொள்ளவும். நன்றாக ஊறிவிட்டது. இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி கொள்ளவும். வடிகட்டியில் வடிகட்டி தண்ணீரை வடித்து விடவும். சொல்லாத ஒரு கப் சர்க்கரை கொதிக்கும் அகரகருடன் சேர்த்து கொள்ளவும். இப்போது நன்றாக கிளறி விடவும். இரண்டு கப் பாலை சேர்க்க இப்போது அகரகர் ரெடியாகிவிட்டது. தட்டில் சப்ஜா விதைகளை லேசாக தூவவும். அதன் மேல் காய்ச்சிய அகரகரை ஊற்றவும். குளிர்ச்சியான அகரகர் சப்ஜா பால் ரெடி. 4 மணி நேரம் ரெஸ்டில் இருக்கட்டும். இப்போது ரெடியாகிவிட்டது. கட் பண்ணிக்கொள்ளலாம்.